கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்கவும் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதை விரைவுபடுத்தவும் ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கில் அண்மையில் இருதரப்பு ராணுவத்தினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீன ராணுவ தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருநாட்டு ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் எல்லைப் பகுதியிலிருந்து படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது குறித்தும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங்கும் சீன தரப்பில் திபத் பகுதிக்கான லெப்டினன்ட் ஜெனரல் லியூ லின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் இந்திய எல்லைக்குள் உள்ள சுஷூல் என்ற இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இருநாட்டு ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் தொலைபேசியில் நடத்திய பேச்சுவார்த்தையில் எல்லை விவகாரத்தை பொறுப்பான முறையில் கையாள்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டது இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் செயலாக்கங்கள் மூலம் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ராணுவ மட்டத்திலும் தூதரக மட்டத்திலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவணே ஆகியோர் நாளை லடாக் பகுதிக்கு நேரில் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பயணத்தின் போது இந்திய தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் படைகளின் தயார் நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆய்வு நடத்துவார் என்று தெரிகிறது கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து லே ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வீரர்களையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் கூறப்படுகிறது